डेली स्किन केयर रूटीन नहीं पाक पोरी स्किन केयर रूटीन ट्राई पड़ी स्किन रोमे ना पाती डेलिये कटाय पड़े आगण ना डी पड़िटे सो टाइम कड़क्रप ना पड़े उम्मी टाइम कड़क्रप पड़ेंगे उन्होंने मॉर्निंग पड़ेंगे अब ईवनिंग पड़क पड़क पड़ूंग सो रोमे ना मॉर्निंग पड़े पोनी इन रोम सूपर उ स्किन्न नम्बर डी वो वो किचन समको अंतमी पाती पोल्यूशन ना अटेक आगे नम्बर स्किन वह पाती पोर्स वो नया डस्ट उचना अब स्किन प्राब्लम नरिया उन्को ब्लैक मार्क्स वरला पिंपल्स वरला सो नया प्रच्ने डी रुटीन वो पड़िटेन रोमे ना ओके नम्बर वीडियो को पाकल वांग इप्पा ना एनोड़ा फेस क्लीन पन्निक्क पोरें सो इदलांदा ना इप्पो यूस पन्न पोरें प्रोडक्ट फर्स्ट निंगे क्लेंस कोंज एड़त्तुकोंग इंद अलव एड़त्तुटा पोदुम नल्ला जेंटला निंगे मसाज पन्निकोंग इत पाती 10 मिनट्स नहीं मसाज कुछ ना ब्राइटनेस क्लेंस पाती वगैरह क्लेंसो नहीं वांगी यूस पड़ा उंगा स्किन टाइप के मादरी कुछ वाटर डिप पड़े अदी ना यूस पड़े कुछ फोमी टाइप क्लेंसर सो ना वो जेंटला उंगे पोर्स जास्ती अगे नरिया मसाज को चीक्स चिन्ल फोर्स नरिया ना चीक्स ना कुछ पोर्स इडम नोस एरिया इतमी एरियाल नहीं ना कुछ मसाज कुछ ना क्लीन आगे और 10 मिनट्स ना मसाज को नोसला नहीं ना मसाज कुछ ब्लैक एंड व्हाइट अदल कुछ रिमूव आग वाई क्लेंस कुछ ड्राई आईन तुरम नहीं वाटर हेड डिपनीक मसाज को नम्बर 10 मिनट्स मसाज को नहीं तुटे मसाज को स्मूत ड्राई पड़ा इंब तुड़ मसाज को मुड़चाचे 10 मिनट्स पड़ा नहीं वीटल पड़ेवना नहीं वो वाश् पड़ा टेप्ले वाश् पड़को पारें क्लेंस पड़ोद स्किन कोलो साफ्टा पारें ऐसा नार्मल नहीं क्लेंस वे 10 मिनट्स मसाज को ना फेस इप्पा नाम नेक्स्ट टोनर पोट्टुकलाम इदु ना यूस पण्ण टोनर नींगे एनी ब्रांड वांगिक्कलाम उंगलुक्कु तेवैन्रदु सो ना एन्नोड ब्रांड टोनर यूस पण्रेन सो इंद मारी काटनल कोंजम स्प्रे पण्णिक्कोंग फेस फुल्ला नींगे चुम्मा डैप पण्ण मादिरी अप्लाई पण्णिक्कोंग सो एनक्कु पोर्स नरिया इरुक्क एरियाल ना नल्लावे टैप पण्णिक्किरेन सो अपदा उंगलुक्कु टोनर अप्ले पन्नींगना दा उंगलुक्कु पोर्स ला क्लोज आगुम
பாருங்கள், எனக்கு சீக்ஸில் நிறைய இருக்கிறதுனால நான் சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு சீக்ஸில் நல்லாவே போர்ஸ் இருக்கும், பட் பார்த்தா தெரியாது, க்ளோஸராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம மாய்ஸ்டர் லாஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் நான் ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஃபைனல் ஸ்டேஜு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சர் போட்டு ஜென்டலாக மசாஜ் கொடுங்க. ஏன்னா மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. சன்லைட்டில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லாவே ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நான் எப்போ வெளில போனாலும் மாய்ஸ்சர் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். இந்த சீட்டியும் வந்து நான் வெளியில் போயிட்டு வந்து நைட் டைமில் இதை பண்ணிட்டு படுப்பேன் நான். சம்டைம்ஸ் மார்னிங் பண்ண டைம்லனா நைட்டில் கூட பண்ணிக்குவேன். ஸோ ஏன்னா வெளியில் போயிட்டு வந்தோம்னா நிறைய பொல்யூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இந்த சிடிஎம் வந்து நான் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு படுக்கும் போது ஸ்கின் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் என்னோடய ஸ்கின் எந்த அளவுக்கு இப்போ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாய்ஸ்சரைசர் முடிஞ்சதுக்கப்புறம் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காஜல் போட போகிறேன், எனக்கு பவுடர் பிடிக்காததுனால நான் டைரெக்டாக காஜலுக்கு போயிட்டேன். காஜல் பார்த்திங்கன்னா எதுக்கு வைக்கிறோன்னா மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க பொல்யூஷனில் கண்ணில் படிகிற பொல்யூஷன்லாம் எடுத்துரும், ப்ளஸ் உங்களுக்கு கண் திருஷ்டியும் போக்கும். ஸோ அதனால் நான் வந்து டெய்லி காஜல் போடாமல் இருக்க மாட்டேன். ஸோ நீங்களும் போட்டுக்கோங்க, நல்லது காஜல் போடுறது, பார்க்கவும் கண் அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது லோட்டஸோடது, உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற லிப் பாம், இது பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸோடது, ப்ளம் பிராண்டோடது கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர், ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் நிறைய இது போட்டேன்னா சாப்பிட்ருவேன், ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா லிப்புக்கு ரொம்ப நல்லது இந்த லிப் பாம். எப்போவும் நீங்கள் டெய்லி போட்டிங்கன்னா லிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிங்கிஷாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நிறைய பேருக்கு லிப்பில் ரிங்கிள்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க, லிப் பாம் போட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரிங்கிள்ஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ பாருங்கள் சிடிஎம்லேயே என்னோடய ஃபேஸ் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு, நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் இல்லையா சிடிஎம். ஸோ இந்த ப்ராசஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓரளவு க்ளோ வந்துடும். ஸோ இதை நீங்கள் டெய்லி ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின்னை நம்ம இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், டெய்லி ரொட்டீன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஸ்கின்னும் இந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நான் சிடிஎம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் க்ளோவாக தெரியுதா? ஸோ இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனை, நீங்களும் இதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்பவே ஸ்கின் ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இப்போது இந்த மாதிரி இப்போ நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டவங்களுக்கெல்லாம் வந்து காஜல் லைனர்லாம் வச்சா அவங்களுக்கு அவ்வளோவோ தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. தின்னாக வைக்காதீங்க, நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, லைனரும் காஜலும் நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பாருங்கள் கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்தால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்பெக்ஸ் தாண்டி உங்களுக்கு அந்த லைனர் காஜெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி நீங்களும் ஸ்கின் கேர் ரொட்டீன் டெய்லி பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும், பிம்பிள்ஸ்லாம் வராமல் தடுக்கலாம். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டெய்லி ரொட்டீன். உங்களுக்கு இந்த சிடிஎம் ரொம்பவே வந்து முக்கியம் எவ்ரி விமன் கேர்ள்ஸ்க்கெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் டெய்லி பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. படுக்க போகிறதுக்கு முன்னே பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி மார்னிங் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் நீங்கள் பண்ண மாட்டீங்க, பண்ணவும் முடியாது. ஸோ என்னாலையுமே பார்த்தீங்கன்னா காலையில் என்னால் அவ்வளோ செய்ய முடியாது. ஸோ அதனால் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் அதை பண்ணிக்குவேன். அதேமாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னே கூட நீங்கள் பண்ணிட்டு கூட போய் படுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே படுக்காதீங்க, ஏன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்கும், சமைச்சிட்ருக்கும் போது நமக்கு ஆயில் அதெல்லாம் படியும். ஸோ பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் பொல்யூஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம போர்ஸில் இருக்கும், நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவாது நீங்கள்
டெய்லி வந்து நீங்கள் கட்டாயம் ஸ்கின் கேர் எடுக்கணும். ஸோ சிடிஎம் வந்து பெஸ்ட் ஸ்கின் கேர். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா விமாஸ் டைரிக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இது மாதிரி நானும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். விமாஸ் டைரிக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவும் தேவை. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.